வணக்கம், வெல்கம் டு லக்ஷணா உலகம். நான் உங்கள் தியாகு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கொண்டு போய் ஒரு படத்தை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாலு பேருக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா அந்த நாலு பேருக்கு இன்னொரு படம் பிடிக்காது. ஸோ நேற்று நைட்டு தான் கர்ணன் படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி என்னோடய ஃபீலிங் என்ன, என்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்க முடியல அப்படின்னா அடுத்தது இந்த படத்தை எங்கே பார்க்கலாம், எதுக்காக வெயிட் பண்ணணும், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ கர்ணன். வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கர்ணன் இது 9 ஏப்ரல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் தனுஷ், ரஜிஷா, லால், கௌரி கிஷான், யோகி பாபு, நடராஜன் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணது மாரி செல்வராஜ். இவர் இதுக்கு முன்னாடி பரியரும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு மூவியை டைரக்ட் பண்ணவர்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 2 வாரம் நல்லா போகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அந்த படத்தில் மிஸ்ஸிங். 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூஸ் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிச்சு. பரியேறும் பெருமாறில் அவர் செஞ்ச அந்த தப்பை கர்ணனில் மாரி செல்வராஜ் செய்யலை. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களை ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டுங்கிறது, மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் தனுஷ் மூலமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பரியேறும் பெருமாள் அதே டெம்ப்ளேட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டில் நிறையா ஸ்பைஸ் சேர்த்துருக்காரு, நிறையா ஆச்சரியங்களை சேர்த்துருக்காரு. என்னென்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ஸ், நேச்சுரல் கட்ஸ். எப்பயுமே நீங்கள் முன்னாடி அவர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், எப்பயுமே அவர் வந்து ஒரு சின்ன கேரக்டரை பெரிய அளவில் பேச வச்சுருவார் கண்டிப்பாக. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட பங்கை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மாரி செல்வராஜ் என்ன எதிர்பார்த்தாரோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொடியங்குளம் அப்படின்னு ஒரு கிராமம், உங்களுக்கு கிராமத்து பேர்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் பொடியங்குளம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பக்கத்து ஊரில் மேலூர் அப்படின்னு ஒரு ஊர், இதிலே ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற ஊரில் இந்த பொடியங்குளமில் பஸ்ஸு எப்பயுமே நிற்காது. டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே மேலூருக்கு போய் தான் யூஸ் பண்ணணும். இந்த பிரச்சனையை அந்த பொடியங்குளம் கிராமத்தில் இருக்கிற பெரிய ஆளுங்க, இது இப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும் நம்ம பணிஞ்சு தான் போகணும், எல்லாருக்கிட்டையும் நம்ம சாட்டை அடி வாங்கி தான் பழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜென்ரேஷன் அண்ட் ஜென்ரேஷனாக. பட் அதில் ஒரு யூத், ஒரு ஆள், கர்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டர், தனுஷ், அவர் இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் பிளான் பண்ணி இதை மாற்றணும் அப்படின்னு யோசிக்கல, சிட்டுவேஷன் அந்த சிட்டுவேஷன்ஸ்க்கு தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிட்டுவேஷன்ஸ்க்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் கதை. இதில் ஃபஸ்ட்டு சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஹீரோவை காட்டும்போது தான் தியேட்டரில் ஏகப்பட்ட அப்ளாஸ் இருக்கும், எல்லாரும் கத்துவாங்க, மாஸ் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கும். இந்த தியேட்டரில் ஃபஸ்ட்டு சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயை விட கேவலமாக ஒரு பொண்ணு உசுருக்கு போராடின மேலே ரோட்டில் கிடப்பான். அந்த வகையாக நிறைய பேர் வண்டி, லாரி, பஸ்ஸு எல்லாமே போகும், ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அது காட்டு பேச்சு அப்படிங்கிற ஒரு கடவுளாக மாறிடுவோம். அந்த கடவுளோட ரெஃபரன்ஸ் படத்தில் நிறைய இடத்துல இருக்கும். இதுக்கு மேலே ரியாக்ட் பண்ணலன்னா எல்லா உயிருக்கும் ஆபத்தாயிடும், கிராமமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வெடித்து எழுகிற ஒரு இளைஞனோட குமுறல் தான் இந்த படம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி அவார்டுக்காக எடுத்த ஒரு படத்தில் ஒரு சின்ன ஸ்பைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கமர்ஷியல் எலிமெண்ட் சின்னதாக வச்சு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ஆளுங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நேச்சுரலாக ஒரு படம் டெலிவரி பண்ணால் எப்படி இருக்குமோ
அப்படி இருந்துச்சு. கேரக்டர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தனுஷ் தன்னோட மாஸ் மூமெண்ட்ஸ் எதையும் யூஸ் பண்ணாமல் நார்மல் கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஆனாலும் அவர் ஸ்க்ரீனில் வர்றப்போ ஃபேன்ஸ் எல்லோரும் தனுஷ்காக குரல் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தனுஷை வந்து அந்த கேரக்டரை எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் உண்மை. அடுத்தது லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, தனுஷுக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவை வந்து, ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவை வந்து யாராவது அடித்தாங்க அப்படின்னா அவங்க மேலே கோபம் வரும். ஆனால் இந்த படத்தில் ஆடியன்ஸ் அந்த கேரக்டராக தனுஷ் அக்செப்ட் பண்ணதுனால, அவங்க அக்காவாக அடிக்கிறதுனால அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது தியேட்டரில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் யோகி பாபு. ஆனால் மண்டேலா படத்துக்கு தொடர்ந்து இந்த படத்தில் நகைச்சுவைக்காக அவர் யூஸ் பண்ண படலை. அவர் ஒரு கேரக்டர் ரோலில் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் இவ்வளோ வழியை எக்ஸிபிட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டியிருக்காரு. அடுத்தது ரஜிஷா விஜயம். மலையாளத்துலேருந்து இங்கே ஃபஸ்ட்டு தமிழ் படத்தில் நடிக்கிறாங்க, திரௌபதிங்கிற கேரக்டரில். அவங்கள வந்து என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எக்ஸாம்பிளாக காட்டி செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ரெஃபரன்ஸஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த படத்தில் சிங்க் ஆகாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் எனக்கு பட்டுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வரும், உற்றாதீங்க எப்போ அப்படின்னு. அது பாட்டாக கேட்குறப்போ அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கரெக்டாக ஃபிட் ஆகலை. எனக்கு பார்க்குறப்போ என்னடா ஒரு ஆல்பம் சாங் மாதிரி வந்துருச்சு. அந்த படத்தோட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே டெம்ப்ளேட்டே கெடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது என்னோடய ஃபீலிங், பர்சனல் ஃபீலிங். அடுத்தது ரெண்டாவது விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு துடிப்பான இளைஞன், புரியுது. ஆனால் யார் பேசினாலும் டப்புன்னு போய் அடிச்சிடுறது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஊத்த வராத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைலாம் வருது, அவங்க எல்லாரும் முடக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் பொங்கி எழுந்து அடிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் யாராவது பேசுகிறப்போ உடனே போய் கை வைக்கிறது, உடனே போய் அடிக்கிறது அப்படிங்கிறது அது கரெக்டாக வரல. இந்த விஷயங்களை தவிர மொத்தமாக பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்னால் கனெக்ட் பண்ண முடியுது அந்த படத்தோட. ப்ளஸ் அவங்க சொல்ல வர்ற வழி என்னன்னு புரியுது. இது வந்து ஒரு சொசைட்டிக்கு சார்ந்ததோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு சார்ந்ததோ அப்படின்னு பார்க்காம உங்களே யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம். உங்களையும் வந்து எல்லாரும் வந்து புழு பூச்சி மாதிரி நினைக்கலாம். உங்களோட உரிமை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். உங்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் நிராகரிக்கப்படலாம். இதெல்லாம் நம்மளுக்கும் நடக்கக்கூடியது தான். ஸோ மனுஷங்களை மனுஷங்களாக பார்த்து அவங்களோட மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எந்த வித பிரச்சனை எந்த வித இஷ்யூஸும் வராது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ப்ளஸ் மாசான மூமெண்ட்ஸ் படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதியோட கால்கள் கட்டப்பட்டிருக்கும், அதான் அடிமை சங்கிலி. அவங்களோட அந்த மக்களோட அடிமை சங்கிலி அப்படிங்கிற ஒன்று தனுஷ் அந்த கழுதியோட கால்களை அந்த கட்டை அவிழ்த்து விட்டு ஃப்ரீடம் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த சீன்ஸ், ப்ளஸ் அந்த சீன்லேருந்து அதுக்கப்புறம் நடக்க போகிற சீன் நடக்கிற சீன்ஸ் எல்லாமே மல்டிப்ளை ஆகுது. சீன்ஸோட மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்க்ரீன் பிளே மொமெண்டம் அப்படின்னு, அது வந்து மல்டிப்ளை ஆகுது. இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 10 அப்படியே போய் கிளைமேக்ஸ் கடைசி 20 நிமிஷம் அந்த மொமெண்டம் பீக்கில் கொண்டு போய் நிறுத்தி தன்னோட ஸ்டோரியை கச்சிதமாக முடிச்சிருக்காரு மாதிரி செல்வராஜ். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.